வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். லெட்ஸ் டாக் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரலாறுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட லிங்க்கை நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஜகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் தேனி கர்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சகோதரி. சொல்லுங்கம்மா. ஏன்னா உங்ககிட்ட தான் கேட்கணும். உங்களோட கட்சி வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கு, அதனால இப்ப வந்து அதிமுகல வந்து பொதுச் செயலாளர்னு ஒரு இதுவே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி வந்துட்டு ஒற்றை தலைமையும் வந்துட்டு சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்றாரு. ஆனா சசிகலா அம்மையார் வந்துட்டு தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னுட்டுனா அவங்க ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன நடக்குது? உண்மையிலே என்ன நடக்குன்னா, கட்சியினுடைய அந்த வேலைகளை பொறுப்பா புரட்சித்தாய் சின்னமா அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தொண்டர்களை தொடர்ச்சியா சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க போனாலும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் சின்னமா அவங்கள மிக பிரமாண்டமா வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. அது கேள்வியாளர் சந்திப்பில், செய்தியாளர் சந்திப்போட நீங்க எதுல இருந்து வர்றீங்க என்பது, நான் அதிமுக பொதுச்செயலாளர் உங்ககிட்ட பேசிருக்குன்னு ஒரு ஆணித்தனமா ஒரு கம்பீரமா சொன்னாங்க சின்னம்மா அவங்க. புரியுதுங்களா? ஆகவே கட்சியினுடைய கடக்கோடி தொண்டன் தொட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் யாருன்னா புரட்சித்தாய் சின்னமாதான். அதுல எந்த மாற்றமே கிடையாது. தேர்தல் ஆணையமும் அதே போல இப்போ நீதிமன்றமும் உரிமையல் நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்கு, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க இந்த முடிவை வச்சுட்டு கட்சியை நடத்த முடியுமா? இந்த பொதுக்குள்ள நல்ல முடிவு எடுக்க முடியுமா? வருகின்ற பொதுக்குள்ள கூட போறானுவன், இது நல்ல முடிவுனால எடுக்க முடியுமா? முடியாது. ஆகவே அதிமுகவினுடைய குழப்பம் நீடிப்புறது உண்மைதான். ஆனா தொண்டர்கள் மத்தியில கட்சியினுடைய பொதுச்செயலாளர் யாருன்னா புரட்சித்தாய் சின்னம்மாதான். அதுல எந்த சந்தேகம் நீங்களும் பட வேண்டாம். அது பொதுமக்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க, கடக்கோடி தொண்டர்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க. இல்ல, இது வந்துட்டு ஒரு காலத்துக்கு முன்னாடி. இப்ப வந்துட்டு கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தான் இருக்கு. ரெட்டை இலை கட்சி நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை, நிதர்சனம் அதுதான். அப்படி இருக்கும்போது இப்ப அவர் வந்துட்டு பொதுச் செயலாளர்ன்ற வார்த்தையே கிடையாதுன்றத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்பனா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்கன்னு தானே அர்த்தம்? ஒரு விஷயம் தாயி உங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க ஒரு ஊடகவியாளர், உங்ககிட்ட உண்மையதான் நாங்க பேசி ஆகணும். ஒரு கட்சிய ஆரம்பித்து வளர்த்தெடுத்து அதுக்கு சட்டத்திட்டங்களை உருவாக்கி யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் உருவாக்கி அந்த பைலாவை இவங்க உடைச்சிட்டு முறியடிச்சிட்டு கொள்கையை முறியடிச்சிட்டு எல்லாத்தையும் குப்பை தொட்டில போட்டுட்டு இங்க தலைமை ஒற்ற தலைமை கிடையாது, கட்சியில பொதுச்செயலாளர் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு இந்த ரெண்டு பேர் தான், நாங்க ரெண்டு பேரும் தான், இந்த ரெண்டு துரோகிகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றத மக்களை ஏத்துக்கல, தொண்டர்களை ஏத்துக்கல, இரண்டாம் கட்ட தலைவர்களை ஏத்துக்கல என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இடையில அவங்க கட்சிக்குள்ள குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. திரு பொன்னையன் கூட இடையில ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாரு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இல்ல, இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், தொண்டர்கள் மத்தியில இதை பேசிட்டு இருக்கோம், எல்லாமே பேசிட்டு இருக்கோம். பைலாவில வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டு இருந்தால் அதை மாற்ற முடியுமா? பைலாவில சேஞ்ச் பண்றதுக்கு அதை மாற்றம் பண்றதுக்கு இவர்களுக்கு அதிகாரமே கிடையாது மேடம். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சவங்க, ஒரு ஊடகவியாளர் இருக்கீங்களா, அதுல தெளிவா இருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா பைலாவை மாத்தி எழுதுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடையாது. கடக்கோடி தொண்டனுடைய ஒரு அதுதான் கடக்கோடி தொண்டை முடிவு எடுப்பான்னு எம்ஜிஆர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. புரட்சி தலைவர் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடக்கோடி நம்மளை தலைமை வைக்கக்கூடிய யாரா இருந்தாலும், இந்த கட்சியை தலைமை வைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கடக்கோடி தொண்டனுக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு அந்த பைலாவை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை குப்பை தொட்டில போட்டு நீங்க எப்படி அதிமுக சொல்ல முடியும்? என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? எம்ஜிஆர் வழிவந்த நீங்கள் அதிமுகவுக்கு நாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு சொல்லிக்கிறீங்களே, அதிமுகவுடைய பைலாவை முறியடிச்சிட்டு நீங்க ஒன்னு புதுசா ஆக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, அதிகாரம் என்ன இருக்கு? நியாயமான ஒரு கேள்விதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது நான் மட்டும் கேட்கல மேடம், அது நான் மட்டும் கேட்கல, கோடிக்கணக்கான தொண்டர்கள் தமிழகம் முழுக்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்ல துப்புள்ள இவங்களுக்கு. நீ நான் என்ன சொல்றேன், பொதுக்குழு செயற்குழு கூடுறிய தொண்டர்கள் கருத்து இதுவரைக்கும் கேட்டிருக்கேன். நீ இதை எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன், ஓபிஎஸ் பார்த்து கேட்கிறேன், கடக்கோடி தொண்டருடைய கருத்தை கேட்டிருக்கீங்களா? தொண்டர்கள் ஓட்டு போட்டாதான நீ நாளைக்கு நல்ல பதவி போக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும். இத தொண்டர்கள் விட்டுட்டு நீதிமன்றம் பெருசு, தேர்தல் ஆணையம் பெருசு, எங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பாஜக பெருசு, இதுதானே அவங்களோட பொழப்பு. அடுத்து எப்படி உங்களை தேர்தல் சந்திக்க முடியும்? தேர்தல் எப்படி சந்திக்க முடியும் நான் கேட்கிறேன். கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிமுகவில வந்துட்டு சசிகலா அம்மையாருக்கு இடமே கிடையாது, பாஜகவில் அழைத்தால் அங்கு இணைந்து கொள்ளட்டும் சொல்றாரு. இந்த அவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க?
திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அவர் அம்மா ஆட்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஊழல்கள் செய்து தனியாக ஒரு தீவு வாங்கினதாகவும் கேரளாவில் சொத்து வாங்கினதாகவும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அவங்கள ஒரு என்குவரியில் வச்சிருந்தாங்க அம்மா, அவங்க அவங்கள கட்சியிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. அப்படியும் கூட அவருடைய தொகுதியில் சீட்டு கொடுக்கல, வேற தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க. ஒதுக்கி வைக்க ஒரு ஒரு நபரை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா தொகுதியை மாத்திருவாங்க அம்மா அவங்க. அதனால அவர் அம்மானால் ஒதுக்கப்பட்டவர், நல்லா புரிஞ்சுக்க, அம்மா உயிரோடு இருக்கும் போதே அவர் ஒதுக்கப்பட்டவர் தான். அதனால அவரு மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிட்டு சின்னமா அவங்க நினைச்சுக்கிட்டு ஏதோ பேசலாம், அதெல்லாம் தொண்டர்களுடைய கருத்தா ஒட்டுமொத்த நிர்வாகியோட கருத்தான்னு அம்மா சொல்ல முடியாது, அதை ஏத்துக்க முடியாது. நத்த விஸ்வநாதன் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாரு. என்ன பாதிப்புனா அவர் வாங்கின ஊழல் படத்துல சொத்துல வெளிவந்துருச்சு, பல விஷயங்கள் அவர் சிக்கியிருக்கிறாரு. இப்ப மத்தியில் அழக்கூடிய பாஜக கையில சிக்கியிருக்கிறாரு, ஏன்னா அவருடைய சொத்து தனி தீவு, கேரளாவில டி எஸ்டேட், அதே மாதிரி வெளிநாட்டுல தனி தீவு, நித்யானந்த சாமி வாங்கின மாதிரி தனி தீவு வாங்கியிருக்காங்களா, ஓபிஎஸ் நத்த விஸ்வநாதன் எல்லாம் சேர்ந்து கூட்டா வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் வந்து வெளிவந்துடக்கூடாது. அப்படின்னால பாஜகவோட தீவிர அடிமையா இருக்கான் நத்த விஸ்வநாதன். ஆகவே நத்த விஸ்வநாதன் தான் கட்சியை தீர்மானம் கிடையவே கிடையாது, அதிமுகவினுடைய கடக்கோடி தொண்டர்கள் தீர்மானிக்கிறதா அதிமுக, அதுதான் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர். எங்களுடைய பொதுச்செயலாளர் யாருன்னா புரட்சி தாய் சின்னம்மா அவங்க. இதை யாருனாலும் மறுக்க முடியாது. இவர்கள் வேணா அதிமுக அலுவலகம் இருக்கு, இரட்டை இலை சின்னம் இருக்கு, இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில போனா செருப்பால் அடிப்பான். அந்த செருப்படிதான் போன தேர்தல்ல, எந்த தேர்தல்ல, இப்ப நீ உங்ககிட்ட பேசுறீங்க இந்த தேர்தலை பத்தி, போன நகரமன்ற தேர்தல்ல, அதே மாதிரி நீ கிராமப்புற ஊராட்சி தேர்தல்ல இரட்டை இலை சின்னத்தை மறந்துட்டாங்க. என்ன காரணம், தலைமை சரியில்லை. சின்னம் முக்கியம் இல்லைங்க, இரட்டை இலை சின்னம் எங்க சின்னம்தான், ஆனா அது இருக்கும் இடத்துல இருக்க வேண்டும், அதான உண்மை. இவங்கிட்ட போய் அடிமைகிட்ட போயிருந்தா தொண்டர் எப்படியாவது வாக்களிப்பான். அதனால இந்த தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டதுனால கட்சி உங்க பக்கம், அந்த ப்ராப்பர்ட்டி உங்க பக்கம் வச்சுக்கோங்க. உங்களை யார் மறுபடியும் அங்கீகரிக்கிறதாரு, யாருமே கிடையாது. இன்னைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா எங்கு சென்றாலும், எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம எங்கு சென்றாலும் அங்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க, நிர்வாகிகள் வரவேற்பு கொடுக்குறாங்க, கொடி பிடிக்கிறது. அந்த இதே அந்த திண்டிவனத்துல சின்னம்மா ஒரு திருமண விஷயத்துக்கு போறாங்க, அங்க முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கொடி பிடிக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணார், ஆனா அங்குள்ள அதிமுக சி வி சண்முகத்தை விரட்டி அடிச்சு எங்க பொதுச்செயலாளர் வராங்க, நீ யாரான்னு கேட்டிருக்காங்க. அதுதான் அதிமுக தோண்ட மறுக்க முடியுமா. சி வி சண்முகம் என்ன ரியாக்ட் பண்ணார் அதுக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. சி வி சண்முகத்துக்கு எல்லாம் புரட்சித்தாய் சின்னம்மா போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு அமைச்சரா இருந்தாரு, இன்னைக்கு மாவட்ட செயலாளர், இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினர். ஆரம்ப கட்டத்துல யார் அவங்களை வளர்த்து விட்டது, அதை மறந்துட்டு பேசுறாங்க சி வி சண்முகம். அது மாதிரி நிறைய துரோகிகள் இந்த மேல்மட்டத்துல ஒரு ஒரு குறிப்பு இருக்கு, அதான் எடப்பாடி டீம் சொல்லுவேன். இவங்க அதிமுக கிடையாது, எடப்பாடி டீம். இந்த டீம் கூடிய விரைவில் மனம் திருந்தி வருவாங்க சின்னமா கிட்ட ஆசி பெற. நீங்களும் பார்க்க தான் போறீங்க, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ற ஒரு ஒரு இயக்கத்துக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற புரட்சித்தாய் சின்னமா தான் எடுக்கணும், அவங்க தான் தேர்தல் வியூகம் பண்ணணும், அப்பதான் அதிமுக வெற்றி பெறும், இல்லைன்னா சர்வநாசம். நான் அப்ப சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், சின்னமாவோட ஆலோசனை இல்லாம இனிமேலும் இவங்க பொது இவங்க செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் எதுவும் கொடுத்துருங்க. வரக்கூடிய தேர்தலுக்குள்ள இப்ப சவால் வர்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு, ஓபிஎஸ்க்கும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள நீங்க சின்னமாவோட ஆசி பெற்று ஆலோசனை பெறட்டி, சத்திய நாசமடா நீங்க. அதுதான் சொல்லுவேன் நான், இது என்னுடைய மனநிலை மட்டும் இல்ல, இல்ல சகோதரி, இது என்னுடைய மனநிலை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய தொண்டர்களின் மனநிலை. கண்டிப்பா தொண்டர்களின் மனநிலையை வந்துட்டு புரிஞ்சுட்டுதான் வந்துட்டு கட்சி நடத்துற, அதுதான் பேசுறேன். இல்ல இப்ப சமீப காலமா இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நாங்க தான் வந்துட்டு பிரதான கட்சி, நீங்க தான் பிரதான கட்சின்னு அதிமுகவும் பாஜகவும் வந்துட்டு ரொம்ப போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு திராவிட கழக கட்சிகளுக்கு தான் வந்துட்டு மதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் போல தன்னோட மதிப்பு என்ன, யார் அந்த கட்சியை கொண்டு வந்தது, இதெல்லாம் மறந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு ஒரு அடிமைத்தனமா தான் இருந்தது. திடீர்னு வந்துட்டு ஞானோதயம் வந்தது, யாரு பிரதான கட்சின்ற அந்த ஒரு சண்டை மும்புறமா நடந்துட்டு இருக்கு. இதுல பொன்னையன் ஒரு வார்த்தை பேசுறாரு, அவர் பேசுறதுக்கு வந்துட்டு அந்த நேரத்துல வந்துட்டு கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க அதிமுக, மறுபடியும் இறங்கி வந்துட்டு பொன்னையன் அவர்கள் பேசினது வந்துட்டு அவரோட சொந்த கருத்து அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. எதுக்கு ஒண்ணு எதிர்க்கணும்னாக்கா தைரியமா எதிர்க்கணும், இல்ல இறங்கி போறதுனாக்கா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது ரெண்டுமே இல்லாம ரெண்டு கட்டான செயல் எதற்கு? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க மேடம், ரெண்டும் கட்டாங்க அவங்க, எதுக்கும் ஆகாத ரெண்டு கட்டானவ. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுக்கு முன்னாடி
ஒரு ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு பொதுக்கூட்டத்திலயோ துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் அவர் சொல்றாரு, நான் தான் ரெண்டு பேர்த்தையுமே நான் பதவி கொண்டு வந்து இவங்க எல்லாம் சமரசம் பண்ணி விட்டேன், ஆனா இவங்க ரெண்டு பேருமே தகுதி இல்லாதவங்க ஆண்மையற்றவங்கன்னு சொன்னாரு. அத கேள்வியக்க துப்புள்ளாத ரெண்டு கட்டான உதா இவன். அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு அதிமுக தொண்டர்களால் அதிமுக தொண்டர் தாமர சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு நயனா நாகேந்திரன் எங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கான், அவர் கேட்கிறாரு அதிமுக உறுப்பினருக்கு தைரியம் இருக்கா முதுகெலும்பு இருக்கா இவர் ஆண்மை இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல துப்புள்ள தொடர்ச்சியை நாங்க தான் தமிழகத்திலே நாங்க தான் எதிர்கட்சி பாஜக பிஎஸ் திமுக பாஜகவும் திமுக தான் எதிர்கட்சி. பாஜகவுக்கு எது எதிர்கட்சின்னு திமுக தான், நாங்க தான் வலுவான எதிர்க்க தமிழ்நாட்டில் அதிமுக சீனே இல்லைன்னு சொல்றான் அண்ணாமலை. இதுக்கு முன்னாடி இப்ப உள்ள அமைச்சர் இப்ப உள்ள பாஜக அமைச்சர் சொல்றாரு, ரெண்டு பேருமே இப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க. அப்ப எல்லாம் எதுவுமே இவங்க தான் சொரணையற்றவர்கள் சொரணையற்றவர்கள், இவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு என்ன பேசினாலும் பேசி காதை அடைச்சுக்கிடுவாங்க. ஓபிஎஸ் பேசுனா சொந்த கருத்து, செல்லூர் ராஜு பேசுனா சொந்த கருத்து, எடப்பாடி பேசுனா சொந்த கருத்து, இல்ல ஒத்த கருத்து என்னடா இருக்கு கட்சிக்குள்ள உங்களுக்கு? இப்ப யாருதான் சொந்த கருத்துன்னு நான் கேக்குறேன், உங்ககிட்டதான் கேக்குறேன், யாருதான் சொந்த கருத்து பேச போறீங்க நீங்க? இல்ல ஊடகவியலர் உங்ககிட்ட கேக்குறேன், அதிமுக சொந்த கருத்து பேசுறது யாருங்க நீங்க சொல்லுங்க? இல்ல முதல்ல அதிமுக யார்கிட்ட இருக்குன்றதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்வி. கரெக்டா சொன்னீங்க, அதிமுக புரட்சி தாய் சின்ன மட்டும் தான் இருக்கு, அதனாலதான் இவர்கள் சொந்த கருத்து கூற முடியாது, கட்சியினோட கருத்து எதுவுமே வராது, கட்சியினுடைய கருத்து புரட்சி தாய் சின்னமாகட்டும்தான் கட்சியினுடைய கருத்து வரும். இவர்கள் எல்லாம் தற்காலிகமாக எதுவும் பேசுவாங்க, எதுவும் பேசுறேன்னு சொல்லுவாங்க, எதையும் வாங்கிக்கிறவாங்க, காதுல வாங்காத மாதிரி போவாங்க. ஆகவே என்ன சொல்றேன், நீங்க ஒரே வார்த்தை சொன்னீங்க, ரெண்டும் கட்டவர்கள். இப்போ நீங்க வந்து சசிகலா அம்மையார் சிறையில இருந்து வந்த நாள்ல இருந்து இதனால் வரைக்கும் வந்துட்டு ஒரு சுற்றுலா பயணம் மாதிரிதான் வந்துட்டு மேற்கொண்டிருக்காங்க. அரசியல் பிரவேசம்ன்றது வந்துட்டு ஒரு பேப்பர்ல அறிக்கை விடுறது, அதை தவிர வந்துட்டு மக்களை சந்திக்கிறது, இது ரெண்டு எடுத்திருக்காங்க, ரெண்டு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதையும் மீறி அவர் அதிமுகவில் இணைவார்ன்னுட்டு நம்புறீங்களா நீங்க? அதிமுக நாங்க எங்க இணையணும்? அதிமுக எங்கிட்ட தாங்க இருக்கு. எடப்பாடி ஓபிஎஸ் இணைவாங்களான்னு நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக எங்கிட்டதான் இருக்கு, அலுவலகமும் இரட்டையில சின்னமும் அவங்ககிட்ட இருக்கு, அது நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கொடுத்துருக்கு, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அதிமுக என்று மாபெரும் இயக்கம் புரட்சி தாய் சின்னமா பின்னாடிதான் இருக்கு, அது போற இடத்துல எல்லாம் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம திருமணத்துக்கு போறாங்க அங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள், கோயிலுக்கு போறாங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள். அப்ப அதிமுக எங்க இருக்கு? புரட்சி தாய் சின்னமா பின்னாடிதான் இருக்கு. இவங்ககிட்ட என்ன இருக்கு? அந்த அலுவலகம் ராயப்பட்ட அலுவலகம் இரட்டை சின்னம், அதுக்கடுத்த தேர்தல் ஆணையத்தோட தீர்ப்பு, இது மட்டும்தான் இருக்கு. ஒரு நாலு அஞ்சு அல்லக்கைக அப்படின்னா அம்மாவுக்கு அம்மாவுக்கு விரோதமானவர்கள், புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு விரோதமானவர்கள், அந்த எடுத்துக்க அந்த மேல்வட்டம் மேல்மட்ட நிர்வாகிகள், அதனா எடப்பாடி ஓபிஎஸ் டீம், இந்த டீமை தான் சொல்றேன். இது அதிமுக கிடையாதுங்க, அது வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஏற்படுத்திய அடிமைகள். அந்த அடிமைகள் வந்து அதிமுகன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுடைய ஒவ்வொரு விஷயங்களும் புரட்சி தாய் சின்னமா அன்றாட வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லதோ கெட்டதோ அன்றாட அவங்க லெட்டர் பேர்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, பொதுச் செயலாளர் பேர்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உங்களோட நம்பிக்கை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சசிகலா அம்மையார் மூலமா அதிமுக வரணும்ன்றது, அது தொண்டர்களோட நம்பிக்கையா தான் நாங்க எடுத்துக்கிறோம். விரைவில் வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு வரணும்ன்றதுதான் ஊடகவியாளராக என்னோட ஆசையும் கூட. இவ்வளவு நேரம் நகரம் வாய்ப்பு நேருக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சகோதரி, நன்றி நன்றி நன்றி.